நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த சீத்தாலா பாக்கம் சங்கராபுரம் நான்காவது தெருவில் வசித்து வந்தவர்தான் வெங்கடேசன் கங்கா. தனது இரண்டு குழந்தைகளுடன் கடந்த மூன்று மாதங்களாக தான் கங்கா வெங்கடேசனுடன் வசித்து வருகிறார். பெங்களூருவில் பக்கத்து வீட்டில் என்பதால் வெங்கடேசனுக்கும் கங்காவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறி பின்னர் சென்னையில் இருவரும் ஒன்றாக வசித்து வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூத்த மகனை அழைத்து கொண்டு கங்கா கேரளாவில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்றுள்ளார். மூன்று வயதான குழந்தையான அருணை வெங்கடேசன் பார்த்து வந்துள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு குழந்தை மயங்கி விழுந்ததாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தையும் நேற்று பரிதாபமாக உயர்ந்தது. குழந்தையின் இடுப்பெலும்பு உடைந்திருப்பதாக மருத்துவர்கள் பள்ளிக்கரணை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் தப்பிச் சென்ற வெங்கடேசனை கள்ளக்குறிச்சியில் வைத்து அதிரடியாக கைதும் செய்தனர். பெங்களூருவை சேர்ந்த கங்காவின் கணவர் சத்தியமூர்த்தி ஒரு விபத்தில் இறந்துவிடவே கங்கா வெங்கடேசனுடன் தனது இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். அடிக்கடி குடித்துவிட்டு குழந்தைகளை அடிப்பதை வாடிக்கையாக கொண்ட வெங்கடேசன் கங்கா இல்லாத நேரத்தை பயன்படுத்தி குழந்தையை எட்டி உதைத்ததாகவும் வேறு ஒருவரின் குழந்தை என்பதால் கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார்.